ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஹலோ ஜீவா, சொல்லுவார் சார். ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கேன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ரயில்வே ஸ்டேஷன், சரி வரேன். வர்ஷா, எங்கே இருக்க? ஆ, வேலையை பார்த்துட்டு உன் கூட சந்தோஷமா ஆளும் அது வரைக்கும் உன்னால காத்திருக்க முடிஞ்சது. சரி வா.
ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டிருக்கேன். இருமா நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உன்னோட பதில் அது வந்து எங்கம்மா இருக்க? ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்பில் இருக்கேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆ, சரிம்மா சரிம்மா சரிம்மா. இட்ஸ் ஓகே. ஃபோனில் யார்? பிரேக்கப்க்கு அப்புறம் நம்ம பேசிக்கக்கூடாது ஜீவா. என்னது பேசிக்கக்கூடாது? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அப்பாவா அம்மாவா? நான் வேணா வந்து பேசவா? என்ன பேச போகிற? நம்ம கல்யாணத்தை பற்றி தான். நம்ம கல்யாணமா? பின்ன அப்புறம் எதுக்கு இங்கே வர சொன்னேன்? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை. ஏ வர்ஷா, ஏ ஒரு நிமிஷம் நின்று. நான் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை அதை ஃபஸ்ட் சொல்லு. உன்கிட்ட பேச ஒன்றும் இல்லை. என்னது ஒன்றும் இல்லையா? அப்போ ஃபோனில் யாருன்னு கேட்டால் அது யாருன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. அது யார்? இப்போ ஒன்றும் இல்லைங்கிற. என்னடி நினச்சிட்ருக்க? ஆமாம் ஜீவா, எனக்கு கல்யாணம். அது சொல்ல தான் உனக்கு கூப்பிட்டேன். அப்போ நம்ம லவ் மேட்டரை பற்றி நீ வீட்டில் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப ஜீவா? ஷா, அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. வா உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசுறதுக்கெலாம் நான் வரல. பத்திரிக்கையை கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக தான் இங்கே வந்தேன். புரி வர்ஷா, நீயே கூப்பிட்டாலும் உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு பத்திரிக்கை வேஸ்ட் பண்ணிடுறது. இதுதான் ஜீவா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே. உன் ஈகோனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்குது. லவ்வில் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனால் லைஃப்னு வரும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம ரெண்டு பேரும். சரி, அதை விட உண்மையாலுமே அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லை என்னை வெறுப்பேற்றுறதுக்காக? ஏன்னா சில பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பையனுக்கு உண்மையாக இருக்கானுங்க இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கை வச்சு செக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் கேட்டேன். இதில் போய் யாராவது விளையாடுவாங்களா? அதான் நல்லா விளையாட்டியே. சரி விடு, நடக்க போறத பத்தி மட்டும் பேசலாம். இன்னும் 1 வீக்ல எனக்கு கல்யாணம். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். என்னோட ட்ரீமுக்காக, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, என்னோட மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். ஒன்னையும் இழந்துட்டு நிற்கிறேன். உன் பைக்கில் ட்ராப் பண்ணுறியா? ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஏய் ஏய் நில்லு ஜீவா, நடக்க சொன்னா ஓடுறா பாரு. டேய் நில்லுடா, உன்னை டீ கடையில் தானே நிற்க சொன்னேன். நீ பாட்டுக்கு வந்துட்ட. எந்த டீ கடைன்னு சொன்னியா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, உனக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை? அதான் உன் மேனேஜர். வந்து சொல்லு பாட்டியா, அவன் என்னமோ எம்எல்ஏ மாதிரி ஆள் பிடிச்சிக்கிட்டா தான் உனக்கு வேலைன்னு சொன்னா. அதான் நீ வேணா உன் வேலையை வேணாம் தூக்கி போட்டுட்டேன். அந்த வேலையும் போச்சா? அதுவே பார்ட் டைம் ஜாப் தான். அசிங்கப்படுத்துறாளே. இப்போ என்னதான் பண்ண போற? நான் வேணா வேற ஜாப் பார்த்து சொல்லட்டுமா உனக்கு? அதெல்லாம் ஒன்று வேணாம். அதான் நீ இருக்கே, என்னை வச்சு பார்த்துக்க மாட்டியா என்ன?
பாத்துக்க மாட்டேன்னு சொன்னேனா? சரி விடு, பாத்துக்கல. அதெல்லாம் பாத்துப்பேன். காபி ஷாப் நல்லா இருக்கா? அது எப்படி மறப்பேன்? காபி ஷாப் இங்கேயா? ம் வர்ஷா, நேத்து நீ நானும் ரோட்ல போனது ஹிட்லர் பார்த்துட்டாரு. யாரு ஹிட்லர்? யாரு யாரு? என்ன பெத்தவர் தான். ஐயோ, அப்பாவா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் நம்பலை. நீ நானும் லவ் பண்றேன்னு அவர் நினைச்சிட்டாரு. அவர் அப்படி நினைச்சது தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. ஏ, சொல்றி. திரும்ப திரும்ப தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாளா? ஏய் ஏய், ஒரே ஒரு தடவை சொல்றி. சொல்ல மாட்டீங்களா? ஜீவா, பக்கத்தில் வா. இதுக்கப்புறமும் விவரமாக சொல்ல முடியாது. ஓகே, பாய். நான் வரேன். Thank you.
என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சி இப்படி பண்ணிடக்கூடாதரா, கஷ்டம்ப்பா. ஐயோ மறைக்கிறானே. சரி ப்ரொடியூசரை பார்க்க போறேனே, என்னாச்சு? அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஜாதகம் கேட்டிருக்காங்க, ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னா படம் பண்ணிடலாம். அப்போ நம்ம படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோமா? அதுக்கு அவன் ஜாதகம் செட் ஆகணும்ல. இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கான், அதுக்குள்ளே நெகட்டிவா? நீங்கள் சும்மா இருங்கண்ணா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கதையெல்லாம் செட் ஆயிடுச்சான், ஆனால் ஜாதகம் பார்த்து தான் சொல்லுவாங்களாம். இவன் சொன்னானே நம்பி 3 மாதமோ 6 மாதமோ இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க போறீங்களா? இப்போ தான் ஒரு ஒளிவட்ட தெரியுதுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே போச்சா? அது வரைக்கும் வேற ஏதாவது வேலைக்கு போலாம்ல. வேலைக்கு போய் பணக்கார ஆனவன் பார்த்திருக்கியா? சினிமா சினிமான்னு சொல்லி எத்தனை பேர் அவன் வாழ்க்கையை தொலைச்சிருக்கான்னு பார்த்தியா? சினிமாவில் ரிஸ்க் எடுக்காதவன் தான் வேலைக்கு போவான். பிடிச்ச வேலையை செய்யறப்ப வர சந்தோஷம் வேற எந்த வேலையிலையும் கிடைக்காது. எங்க அப்பா கேட்டால் என்னடா சொல்லுவேன், சினிமாவில் பெரிய டைரக்டரோட அசிஸ்டண்ட்னா. கொஞ்சம் என்னை பற்றி யோசியண்டா. ஜாதகம் மட்டும் செட் ஆகட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. 2 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்க. 2 மாசம் கூட டைம் எடுத்துக்கோ, அதுக்குள்ள வேற ப்ரொடியூசர் பார்த்து பேசி படத்தை எடுக்கிற வழியை பாரு. இல்லையா உருப்படியா ஒரு வேலைக்கு போ. நீ வேலைக்கு போற. டேய் கோச்சிட்டு போறாடா, போடா. டேய் நானே அவன் 4 மணிலேருந்து 6 மணி வரையும் அறுவை போட்டிருக்கானு எப்படா கிளம்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ வேற அவ சொல்றது சரிதான்டா, அவ சொல்ற மாதிரி தான் வேலைக்கு போய் பார்ப்போமே. நாம் இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் சரி எது தப்பு எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவள் சொல்கிற மாதிரி வேலைக்கு போவோம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் தங்கச்சிக்கு சப்போர்ட்டா? போட போடாங்க போ. இந்த இடத்தெல்லாம் மறக்க முடியாதுல்ல ஜீவா. பைக்கில் வரும்போது எதுவுமே பேசவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கல. சினிமா சினிமான்னு அதே வேலையாக சுற்றிட்டுருக்கேன். படித்த படிப்புக்கு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். நீ மட்டும் வேலைக்கு போயிருந்தீனா இந்த சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்காது ஜீவா. இந்த கல்யாணத்துக்கும் அவசியமே இருந்திருக்காது. உன் மனசுக்கு பிடிச்சதே பண்ணு ஜீவா. போனியே என்னாச்சு? நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏய் சூப்பர்டா. பாஷா நான் வேலைக்கு போகலடி. ஏண்டா எல்லாம் முடிஞ்ச பிறமும் சினிமா சினிமான்னே பிடிவாதம் பிடிக்கிறேன்? ஏய் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலடி. சும்மா உன் தங்கச்சி தான் ஓடி போய் கஷ்டப்படுத்தினானா? நீயும் சினிமா சினிமான்னு உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த போறியா? பாஷா நேசிக்கிற ஒரு விஷயத்த தூக்கி போட்டேன்னு விட நேசிக்கிற ஒரு விஷயத்துக்காக வாய்ப்பே கிடைக்காதவனா இருந்துட்டு போகிறேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்கலனா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஏண்டா ஜீவா பேசுகிற? அது ஒண்ணுதான் லைஃபா, வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் ஜீவா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசியேண்டா. இப்ப கூட நான் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன், உன் மேல எந்த தப்பு இல்லை. சினிமா இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, பைத்திய மாதிரி உள்ள போயிட்டேன். அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியலடி. சினிமா விட்டுட்டு மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு
உன் கூட சந்தோஷமாக வாழ முடியுமா நினைக்கிறேன். சரியோ தப்போ நான் இப்படியே எழுந்திருப்பேன். அது வரைக்கும் உன்னால் காத்திருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வேற யாரையா கல்யாணம் சார். நீங்கள் ரெண்டாம் படம் டைரக்டர் ஜீவா தானே? ஆமாங்க சார். உங்கள் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நானும் சினிமாவை சார் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம அடுத்த படத்தில் ஜாயின் பண்ணுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம். சரி ஓகே. தேங்க்யூ சார். வர சார். சார் மந்த்ரா போகிறப்ப நம்பர் கொடுத்துருப்பேன். ஓகே தேங்க்யூ சார். சார் வரேன் சார். போகலாமா? போகலாம். யாருக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமையறதில்ல இல்லை ஜீவா. ஆனால் நீ ரொம்ப லக்கிடா. நீ நினச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ வாழ போகிற. ஆனால் நான் நினச்சி பார்க்காத ஒரு லைஃப்குள்ளே போக போகிறேன். போட்டுமா? வர்ஷா, நான் வேணா உன் கூட. இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன்.